ஓகே கைஸ், ஐம் பேக் வித் இன் இயர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை நீலாங்கரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டப் வந்து வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்போம் மீட்டப்பை பற்றி. ஸோ இப்போ ரெண்டாவது வீடியோ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தளபதி விஜய் வந்து சென்னை நீலாங்கரையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டப் வச்சிருக்காருன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் வந்து நிறையா மாணவ மாணவிகளுக்கு வந்து, ஸோ டென்த் ப்ளஸ் டூ படித்த மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கௌரவிச்சு பார்த்தீங்கன்னா சால்வையெல்லாம் பொத்தி சின்ன ஒரு சர்டிஃபிகேட் மாதிரிலாம் கொடுத்து கௌரவிச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு படி மேலே வந்து பணம்லாம் கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறது வந்து தளபதி விஜய் ஃபேன்ஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். செம்ம ஒரு பூஸ்டிங்காக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து எத்தனை பேர் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியலை. ஒரு சினிமாவையும் தாண்டி ஒரு வந்து ரசிகர்களை மீட் பண்ணுறது வேற, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நந்தினி, ஸோ மாணவி நந்தினி திண்டுக்கல் சேர்ந்த அந்த மாணவியை பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ தளபதி விஜய் வந்து அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த மாணவி 600-க்கு 600 மதிப்பெண் எடுத்திருந்தாங்களே, ஸோ அந்த மாணவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து வைர நெக்லஸ், அதாவது டைமண்ட் நெக்லஸ், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணி, ஸோ மற்ற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் கொடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அவர்னால முடிஞ்ச வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து பண்றாருன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டப் வச்சது பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் ஃபேன்ஸ் இடையே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்க அப்படின்னா செம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு நடிகனாக இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொது சேவையில் இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லது செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது அந்த மாணவிக்கு வந்து டைமண்ட் நெக்லஸ் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணாரு, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.